அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் இருதரப்பிலும் பெருநாசத்தை ஏற்படுத்துவதோடு இந்திய உபகண்டத்திற்குள் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் சகோதரர்களுக்குள்ளும் கூட அதனால் எங்காவது ஒரு சிறு தீப்பொறி ஏற்பட்டாலும் அது பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும். ஆனால் புல்வாமா தாக்குதலுக்கு நான் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அந்த தாக்குதலை நடத்தியவன் பாகிஸ்தானிலிருந்து வந்தவன் அல்ல. அந்த ஜெய்ஷே முகமது அமைப்பிற்கு ஆதரவாளராக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் புல்வாமா மாவட்டத்திலேயே உள்ள ஒரு ஊரைச் சேர்ந்த 20 வயது இளைஞன். ஆக தாக்குதலை நடத்தியவன் பாகிஸ்தானிலிருந்து வரவில்லை, இந்தியாவிலே இருக்கக்கூடிய காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்தவன். அவன் செய்த அது மிகப்பெரிய கொடூரமான செயல், அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். 2 குடும்பங்களின் வீட்டுக்கும் முதலில் சென்றவன் நான். சிவச்சந்திரன் வீட்டுக்கும் சென்றேன், சுப்பிரமணியன் வீட்டுக்கும் சென்றேன். அதேபோல அங்கே 1990 கார்கில் யுத்தத்தில் மேஜர் சரவணன், இந்த திருச்சி மண்டலத்தைச் சேர்ந்த சரவணன், மின்னல் போல உள்ளுக்குள் பாய்ந்து சென்று எதிரிகளை வீழ்த்தி கொண்டே சென்று மார்பிலிய குண்டுகள் வாங்கிட்டு படிந்தான். வாங்கி அப்பொழுது ரங்கராஜன் குமாரமங்கலம் இங்கே இருந்தார். 2 நாட்களுக்கு இங்கே தான் இருந்தேன். 11 தமிழர்கள் அந்த யுத்தத்திலே உயிரிழந்தார்கள். தமிழ்நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள், சின்ன கிராமங்களில் பிறந்தவர்கள். இந்த 11 தமிழர்களின் வீட்டுக்கும் சென்ற ஒரே அரசியல்வாதி நான் மட்டும்தான். நான் மற்றவர்களை குறை சொல்லவில்லை. 11 வீடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். அதிலே என்னவென்று கேட்டால், இஸ்லாமிய சகோதரனுடன் கொல்லப்பட்டார். இப்பொழுது 41 பேர் இறந்ததிலும் ஒரு இஸ்லாமிய சகோதரன், மத்திய பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய சகோதரன் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆக உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு ஒரு எரிமலை போன்ற ஒரு நிலைமை உருவாகிவிடக்கூடாது. நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எல்லையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லை பாதுகாப்புக்காக என் வீட்டு பிள்ளையை அனுப்ப தயார் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கண்ணியத்துக்குரிய காயிதம் இல்லத்தவர்கள் சொன்னார்கள். சீன யுத்தத்தின் போது மகனை அனுப்புகிறேன் என்று பண்டித நேருவுக்கு கடிதமே எழுதினார்கள். அந்த பாகிஸ்தானில் நடைபெற்ற யுத்தங்களில் இஸ்லாமிய இராணுவ வீரர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள் பல பேர் உயிரிழந்தார்கள், இந்தியர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள். எனவே ஏதாவது ஒரு யுத்தம் மூடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பது ஏற்கனவே 1 வாரமாக சொல்லி வருகிறேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதனுடைய விளைவுகள், இன்னைக்கு பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் கூட சொல்லியிருக்கிறார், நீங்கள் 1 அணுகுண்டு வீசினால் அவர்கள் 20 அணுகுண்டுகள் வீசுவார்கள் என்று. இந்த பேச்சுக்களே எனக்கு மிகுந்த பயத்தையும் கவலையையும் தருகிறது. எனவே முழுமையான விவரங்கள் தெரியாமல் சொல்ல முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், இராணுவ வீரர்களின் தியாகத்துக்கு தலை வணங்குகிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.